கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கோயம்புத்தூர் பேரூருங்கிற ஒரு ஊர்லேருந்து, கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள ஊர்லேருந்து புதுச்சேரி வர இவங்க சைக்கிளில் போகிறாங்க. இவங்க வந்து ஹஸ்பண்ட், இவங்க ஒய்ஃபு, இவங்க பார்த்தீங்கன்னா வந்து உடல் மூணமற்றவங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த உலக அமைதிக்காக இவங்க வந்து இந்த சைக்கிள் பிரச்சாரத்தில் போயிட்டுருக்காங்க. நம்ம தேசிய கொடி ஏந்திட்டு அவங்ககிட்ட கேட்கலாம் அந்த அண்ணன்ட்ட. ஆ வணக்கம்ண்ணா, நீங்கள் எந்த ஊர் அப்படி சொல்லுங்க, நீங்கள் எந்த ஊர்? ஐயா எனது சொந்த ஊர் மதுரை புறநகர் மாவட்டம். நாங்கள் இருவருமே தம்பதியினர். ஓகேண்ணா. அகில இந்திய காந்தி இயக்கத்தினுடைய தேசிய ஒருங்கிணைப்பு செயலாளராக நாங்கள் சமூக பணி ஆற்றி வருகிறோம். ஓகேண்ணா. இந்த பாத யாத்திரையுடைய நோக்கமானது சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு ரஷ்ய நாடு, உக்ரைன் இரண்டு நாடுகளும் எதிர்பாராத விதமாக அவர்கள் போர் தொடுத்த அந்த அபாயத்தை உணர்ந்து அந்த போரானது கடந்த ஆண்டுகளிலே எவ்வாறு உலகம் முழுவதும் COVID-19 கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் உருவெடுத்ததோ அதே போன்று 3வது உலக போராக உருவெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இந்தியா எப்பொழுதும் உலகம் முழுவதும் நட்புறவு, சமாதானம், அமைதிக்குரிய தேசமாக உலக நாடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேசத்தினுடைய ஆழ்ந்த சிந்தனைக்குரிய மக்களாகிய நாம் இந்திய குடிமக்கள் இன்னும் நமது இந்திய பாரம்பரிய அமைதியை தொடர்கின்றோம். அதே வேளையை அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இருவரும் கடந்த 12 என்பது போரினால் தாய் தந்தையர்கள் ஆதரவற்ற தெருவோரத்திலே சுற்றி திரியக்கூடிய அந்த சிறார்கள் தினத்தை முன்னிட்டு இந்த போரினால் எவ்வளவு அந்த குழந்தைகள் இன்றைக்கும் தெருவிலே வசிக்கக்கூடிய அந்த நாளாக கருதுகின்ற இந்த நாளிலே அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக பேரூர் இருக்கக்கூடிய சாந்தலிங்க வரதாசல அடிகளார் அந்த கல்லூரி வளாகத்திலிருந்து அவரால் துவக்கி பயிட்ட இந்த உலக அமைதி பாத யாத்திரையானது இன்றைக்கு மாலை கும்பகோணம் வந்தடைந்திருக்கின்றோம். வருகின்ற 21 வரை தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 2 இந்த உலக அமைதி பாத யாத்திரை நடைபெறுகின்றது. மூவர்ண கோந்தி ஏந்தி நடைபெறுகின்றது. ஆரோவில் சர்வதேச உலக அமைதிக்கான மாத்திர் மந்திர் ஆலயம் அங்கே கட்டப்பட்டு போன்பயர் என்ற தீப வழிபாடு மூலமாக பீஸ் இன்டர் ரிலிஜியன்ஸ் சர்வமத கூட்டு வழிபாடு உலக நாடுகள் முழுவதும் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் சமாதானத்தையும் ஒருமைப்பாட்டையும் அமைதியையும் விரும்புகிறார்கள். அதை நாங்கள் தேர்வு செய்து இந்த 550 கிலோமீட்டரை நாங்கள் பயணம் செய்து மக்களை சந்தித்து இந்த அமைதியினுடைய முக்கிய சிறப்பு அம்சங்களை நாங்கள் துண்டு பிரசுரம் மூலமாக அமைதியான முறையில் நாங்கள் அதை தெரிவித்து உலக நாடுகள் பார்வைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது இது மாதிரி பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் 33 எனக்கு அனுபவம். எங்களுடைய குடும்பத்தினுடைய சகோதரி சித்ரா அவர்களுக்கு 21 கடந்திருக்கிறார்கள். இருவரும் கூட்டு முயற்சியின்பால் நாங்கள் 96,000 கிலோமீட்டர் மிதிவண்டி மூலமாகவும் நடைபயணம் மூலமாகவும் இதுபோன்ற கருத்துக்களை இந்தியா முழுவதும் விதைத்து அனுபவம் பெற்றவர்கள். அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டு பாண்டிச்சேரியிலே தமிழ்ச்சங்க சார்பாக ஏற்பாடு செய்து ஐக்கிய நாட்டு சபையிலே பல விருதுகளை பெற்று சாதனையாளர் குழுமமான வெங்கடேசன் குழுமம் அவர்கள் சார்பாக எங்களுக்கு ஆல் இண்டிய புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து உங்க அக்காவா? அவங்க மனைவி. சகோதரி? உங்களுக்கு சகோதரி. ஓகே ஓகே, தேங்க்ஸ். கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உக்ரைன்லாம் வந்து வார் நடக்குதுல்ல, அதெல்லாம் வந்து நிறுத்தணும், அந்த வார் வந்து வைரஸ் மாதிரி எல்லா நாடுகளுக்கும் பரவக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து இந்த மாதிரி சைக்கிளில் வந்து யாத்திரையை வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க. கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் உள்ள பேரூர்லேருந்து பாண்டிச்சேரி வர இங்கே ஆரோவில் இருக்குல்ல, அங்கே வர வந்து இப்போ இந்த பயணத்தை வந்து தொடர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க சைக்கிள்லேயே வந்து ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடல் ஊனமுற்றவங்க, இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த உலக அமைதிக்காக இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லாம் கூட இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேம்ப்ளெட்டில் வந்து ஐயா காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க எந்தாவது உங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள்.
ஸோ நீங்களும் அந்த ஸ்டாப் வார் அந்த மாதிரி வந்து ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து வார்ங்கிறது எவ்வளோ மக்களை வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ கைஸ், பாய்.